திருச்சி மாவட்டம் சூரியூரில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்கியது. 500 மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. திருச்சி திருவரம்பூர் அருகே பெரிய சூரியூரில் ஆண்டுதோறும் தை மாதம் 2ஆம் தேதி மாட்டு வேடிக்கை எனப்படும் ஜல்லிக்கட்டு கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு நடத்தினால் விவசாயம் செழிக்கும், கிராமம் வளமரும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. இதனையடுத்து திருச்சி மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை சூரியூரில் தொடங்கியது. வழக்கமாக மந்தையில் நடக்கும் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக புதுக்குளத்தில் நடைபெற்றது. முதலில் அவிழ்க்கப்பட்ட கோவில் காளையை யாரும் அடக்கவில்லை. காலை 8:30 மணிக்கு திருச்சி எம்பி குமார் ஜல்லிக்கட்டை கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோட்டாட்சியர் அன்பழகன் உடன் கலந்து கொண்டார். இந்த ஜல்லிக்கட்டில் திருச்சி, மதுரை, தஞ்சை, புதுக்கோட்டை, சேலம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 500 காளைகள் பங்கேற்றன. 600 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். காளைகளின் கண்களில் மிளகாய்ப்பொடி துவப்பட்டுள்ளதா, கொம்பு கூர்மையாக உள்ளதா என்று கால்நடை மருத்துவர்கள் பரிசோதித்த பின்னரே மாடுகள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டது. மது அருந்தியுள்ளனரா என்று சோதிக்கப்பட்ட பின்னரே மாடுபிடி வீரர்கள் திடலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளிக்க மருத்துவமனை குழு ஆம்புலன்ஸுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாடுபிடி வீரர்களுக்கு பதிவெண்ணுடன் கூடிய கால் சட்டை, பணியன்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஜல்லிக்கட்டை பார்வையிட குவிந்திருந்த 1000 மேற்பட்ட பார்வையாளர்கள் திடலின் உள்ளே செல்லாத வகையில் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தன. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். போலீஸ் பார்வை செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து சிறப்பு நிருபர் எஸ் மணிகண்டன். அர்த்தமாடு அர்த்தமாட்டோடு அர்த்தமாடு வாழ்த்துக்கள்.